வணக்கம் நண்பா. இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கார்மின் லைவ் ஃபார்வர்ட் அப்படின்னு சொல்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, லைவாக நமக்கு கடலு கீழே என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்கோ அதை எல்லாத்தையும் தெளிவாக காட்டும். தெரியுதுங்களா? ஸோ ட்ரெடிஷ்னல் சைடு நம்ம நார்மலாக பார்க்குறது தான். ட்ரெடிஷ்னல்னு சொல்கிறது எல்லா ஒரு ஃப்ரீக்வன்சியில் இருக்கும், சைடும் ஓகே, லேட்டஸ்ட் டெக்னாலஜி, அதுக்கப்புறம் சோனாரில் கிளியர் வியூ இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது. பட் இந்த லைவ் ஸ்கோப் என்னென்னா கொஞ்சம் அதிலிருந்து மாறுபட்டது. ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபனாப்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கார்மின் சைட் சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு பிராண்டும் ஒவ்வொரு பேர் வந்து வச்சுருக்காங்க அவங்களோட கம்பெனியை போகிறது. ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, லைவாகவே நம்ம கடலுக்கு கீழே என்ன வருமோ அதை வந்து நம்ம கணிச்சிடலாம். இது என்னென்னா, நம்ம ஒரு கடலுக்கு கீழே என்ன வருது, நம்ம போட்டுக்கு கீழே என்ன வருதோ அதை மட்டும் இல்லாமல் முன்னாடி என்ன வருது, கீழே என்ன வருது, ஃப்ரெண்டில் கிளியராக என்ன வருது, லைவாக என்ன மீன் ஓடுது, இந்த மாதிரி வந்து பல வகையான ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது எப்படி பயன்படுத்துறதுனா, அது ரொம்ப சுலபம் தான். ஆனால் என்னென்னா, கொஞ்சம் டிலே ஆகும் இதை வந்து கற்றுக்கிறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் இது வந்து எல்லாத்துலேயும் சப்போர்ட் பண்ணாது. இப்போ எக்ஸாம்பிள் வந்து இந்த செட்டோட பேர் கார்மின் 92 SV. ஓகேங்களா? ஸோ 92 SV இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இது வந்து வாங்கும்போது, இந்த செட்டை வந்து ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு வாங்குறேன்னா, இந்த ஃபனாப்டிக்ஸுக்குன்னு தனியாக ஒரு டிரான்ஸ்டியூசர் வாங்கணும். அதாவது எப்படி நம்ம ட்ரெடிஷ்னலுக்கு தனி டிரான்ஸ்டியூசர், சைட் வியூவுக்கு தனி டிரான்ஸ்டியூசர், அதுக்கப்புறம் கிளியர் வியூவுக்கு தனி டிரான்ஸ்டியூசரோ, அது மாதிரியே இந்த ஃபனாப்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கு தனியாகவே தான் ஒரு டிரான்ஸ்டியூசர். ஸோ நீங்கள் வாங்கும் போதே இந்த ஃபனாப்டிக்ஸ் டிரான்ஸ்டியூசர் சேர்த்து தான் வாங்கணும். ஸோ இதோட ரேட்டு வந்து மினிமம் ஸ்டார்டிங் ரேட்டே ஒரு 1.5 லேக்ஸில் இருந்தால் வரும் இந்த கேமரா மட்டுமே. ஸோ ரொம்ப கம்மியானது வாங்கும்போது கொஞ்சம் கிளியரன்ஸ் நல்லா இருக்காது. ஸோ அது ஒவ்வொரு வாங்குகிற ஆப்ஷன்ஸை பொறுத்து அந்த டிரான்ஸ்டியூசரோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு ப்ராண்ட்லேயுமே இருக்குது. நம்ம வாங்குறது வந்து ஒரு 80-90 இருக்குது, அதுக்கப்புறம் 1-1.5 லேக்ஸோ. அதுக்கப்புறம் வந்து நம்மளோட இஷ்டம் தான், நம்மளோட கான்ஃபிகரேஷனை பொறுத்து தான் வாங்குகிறோம். அது வாங்கினா மட்டும்தான் இந்த சிஸ்டம் எல்லாமே ஒர்க் ஆகும். இன்கேஸ் நீங்கள் இந்த செட்டு வச்சுருக்கீங்கன்னா அந்த டிரான்ஸ்டியூசர் இல்லைன்னா இந்த ஆப்ஷனே உங்களுக்கு காட்டாது, இந்த ஆப்ஷனே ஒர்க் ஆகாது. அது மாதிரி இதில் வந்து சைட் வியூ இருக்குன்னா சைட் வியூக்கு தனியாகவே நம்ம வந்து செப்பரேட்டாக ஒரு டிரான்ஸ்டியூசர் போடணும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி தான். பட் இந்த லைவ் ஸ்கோப் வாங்கினா இந்த சைட் வியூவும் ஒர்க் ஆகும், கிளியர் வியூவும் ஒர்க் ஆகும், எல்லாமே ஒர்க் ஆகும். பட் இந்த ஃபனாப்டிக்ஸுக்கு அது சப்போர்ட் பண்ணுற சைட் வியூ, அது சப்போர்ட் பண்ணுற லைவ் ஸ்கோப்போட டிரான்ஸ்டியூசர் இருக்கணும். இன்கேஸ் நீங்கள் லைவ் ஸ்கோப்புக்கான டிரான்ஸ்டியூசர் இல்லாமல் இந்த ஆப்ஷன் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா வராது. ஸோ இப்போ நான் தெளிவாக சொல்லிட்டேன். ஓகேங்களா? உங்களோட செட்டு மட்டும் இருக்கினாலும் பிரயோஜனம் இல்லை, வெறும் டிரான்ஸ்டியூசர் இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை, ரெண்டுமே இருக்கணும். டிரான்ஸ்டியூசர் சப்போர்ட் பண்ணும், செட்டு சப்போர்ட் பண்ணாதுன்னா வேஸ்ட்டு. செட்டு சப்போர்ட் பண்ணும், டிரான்ஸ்டியூசர் இல்லைன்னா அதுவுமே பார்க்க முடியாது. ஸோ உங்களுக்கு வந்து நான் லைவாகவே அதோட பின்னை வந்து காட்டுறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். தெரியுதுங்களா? ஸோ நார்மலாக வந்து இது சோனாருக்கானது, அதாவது நம்மளோட சிற்பு கிளியரு சைடெல்லாம் யூஸ் பண்ணுறோமா அதுக்கான பின்னு இது. அதுவே ஃபனாப்டிக்ஸ் அப்படின்னு வரும்போது அதுக்கு தனியாக ஒரு பின் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த பின்னு மூலியமாக, அதாவது நம்ம லேண்ட் கனெக்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும், அது மாதிரி தான் இதில் கார்மினில் இருக்கும். ஸோ இதுக்குன்னு தனியாக வந்து அந்த பின்னு கனெக்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு லைவ் ஸ்கோப் வந்து ஒர்க் ஆகும். அந்த லைவ் ஸ்கோப்பில் உங்களுக்கு 10-15 ஆப்ஷன் இருக்குது. லைவ் ஃபார்வர்டு, டவுனு, லைவ் ஸ்கோப்லேயே வந்து ரியல் வியூ, 3D, கிளியர் வியூ, பேக்கு, ஸோ ரொம்ப இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதுக்காக இந்த டிரான்ஸ்டியூசர் நீங்கள் மாட்டலைன்னா உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகாது. இப்போ நான் கிளியராக சொல்லிட்டேன், இதுக்கு தனியாக ஒரு டிரான்ஸ்டியூசர் தேவை. உங்களுக்கு இந்த பின் இருந்தாலும் இந்த டிரான்ஸ்டியூசர் மாட்டினா தான் உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும். ஓகேங்களா? அப்படியே நம்ம ஃப்ரெண்டில் போயிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் பல ஆப்ஷன் இருக்குதுங்களா, லைவ் ஃபார்வர்டு, டவுனு, இதெல்லாம் நம்ம தனித்தனியாகவே நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். இன்கேஸ் உங்களால் வாங்க முடியலைனாலும் தெரிஞ்சுக்கிறேங்க. நம்ம மீனவ மக்கள் வந்து எவ்வளோ அட்வான்ஸ் டெக்னாலஜி வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கிறேன். அதுக்காக தான் நம்மளோட மீனவ நாலேஜ் யூடியூப் சேனலில் ஃபுல்லாக மேக்ஸிமம் ஒரு 70% GPS, ஸ்பிஸ் பெயிண்ட்ரு, எல்லாத்த பற்றியுமே சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதை பற்றி கற்றுக்குறேங்க. இந்த லைவ் ஃபார்வர்டுன்னு சொல்கிறது இதுலேயே சிம்பிள் கொடுத்துட்டாங்க பாருங்கள். இந்த போட்டு இந்த போட்டில் இருந்து முன்னாடி கவர் ஆகுது பாருங்கள். அந்த போட்டு கீழே கவர் பண்ணலை, அது முன்னாடி மட்டும் கவர் பண்ணுது பாருங்கள். தெரியுதுங்களா? இந்த ஃபோட்டோவை வச்சே அது வந்து என்னென்ன ஆப்ஷன் எவ்வளோ கவர் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறது தெரிஞ்சிடும். இதுக்குள்ளே நம்ம ஜஸ்ட்டு போய் காட்டுறேன். இந்த ஃபார்வர்டில் போனீங்கன்னா இது உங்களோட ஃபோட்டோட ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸோ இங்கே இருந்து இப்படியே கவர் பண்ணும். இப்படி கவர் பண்ணும்போது நம்ம என்ன ஆழத்தில் போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறத வந்து அது கணிக்கும். அது மாதிரி இது என்னென்னா, நம்ம போட்டு கீழே உள்ளதை கவர் பண்ணால் முன்னாடி வந்து எவ்வளோ பாகம் வரையும் கவர் பண்ணுதோ அந்த டீட்டெயிலும் நமக்கு தெளிவாகவே வந்துடும். இப்போ நான் வந்து 3.8 பாகத்தில் போகிறேன்னா 3.8 வந்துருச்சு பாருங்கள். 3.8 கடலோட டெம்பரேச்சர் எவ்வளோ ஸ்பீடில் போகிறோம், அதில் என்னென்ன மீன்கள் வருமோ, இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் அந்த நம்மளோட கிராஃபிக்கல் மாடல் எப்போதும் காட்டும்ல, ட்ரெடிஷ்னலாக இருக்கட்டும், அந்த மாதிரி இதில் வந்து காட்ட ஆரம்பிச்சிடும். இப்போ ட்ரெடிஷ்னல் ஃப்ரீக்வன்சியில் என்ன மாதிரி காட்டுதோ, ஸோ அதை விட கொஞ்சம் லைவாக நமக்கு காட்ட ஆரம்பிச்சிடும். இந்த ட்ரெடிஷ்னலாக நம்ம என்ன பண்ணுறோம்னா லைவாக பார்க்குறோம், அது மாதிரி முன்கூட்டியே பார்க்குறோம்.
ஏன்னா ட்ரெடிஷ்னலாக நமக்கு முன்னாடியே வந்து தெரியாது, முன்னாடி என்ன வருதுன்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. அதுக்காக தான் இதை வந்து யூஸ் பண்ணுறோம். முன்னாடியே எங்கெங்கே பாறைகள் வருது, எங்கே பள்ளங்கள் வருது, எங்கே மீன் கூட்டங்கள் வருது, எங்கே மீன் தனித்தனியாக வருது, எந்த பாகத்தில் வருது அப்படின்னு சொல்கிறது தனியாக நம்ம கணிச்சுக்கிட்டே போகும்போது அதுக்கேற்ற மாதிரி நம்மளை போட்டுகளை வந்து திருப்பிக்கிடலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு லைஃப் ஃபார்வர்ட் அப்படின்னு சொல்கிறது இந்த ஃபனாப்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு டெக்னாலஜியில் வந்து அவைலபிள் இருக்குது. ஸோ ரொம்ப பேர் யூஸ் பண்ண ரொம்ப பேர் யூஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க, ஏன்னா இது வந்து காஸ்ட்டு கூடனால ஒரு தயக்கம் இருக்கும் யூஸ் பண்ணுறவங்களுக்கு. ஆனால் சில பேர் யூஸ் பண்ணுறாங்க, அதாவது கார்மின்ல யூஸ் பண்ணுறாங்க, அப்படி இல்லைன்னா ரேம் அரேன் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறாங்க. செட்டப்பே வந்து 2.5 லட்சரூபா 3 லட்சரூபா வந்துடும் இந்த செட்டு வித் ட்ரான்ஸ்டியூசரோட. சில பேர் வந்து தயக்கம் இல்லாமல் நம்ம டெக்னாலஜி யூஸ் பண்ணி அதிகமாக மீன் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறவங்க தாராளமாக இதில் வந்து இறங்கி யூஸ் பண்ணலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல் தான், யூஸ்ஃபுல் இல்லைன்னு சொல்ல முடியாது, ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ மூலமா ஃபனாப்டிக்ஸ் லைஃப் ஸ்கோப் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்கிற பேசிக்கான விஷயம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு சின்னதாக ஒரு ஐடியா கிடச்சிருக்கும், ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு மீனவ நண்பருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. அப்படின்னா தான் நம்ம சேனலில் இந்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு உற்சாகமாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ இதுவரையும் இந்த வீடியோ பார்த்தா நல்ல உங்களுக்கு நன்றி.